நண்பர்களே வணக்கம். நம்பிக்கை ஒரு ஜென் கதையை பார்க்க போகிறோம். அதாவது முக்தி நிலை அடைகிறதே தன்னோட வாழ்நாள் லட்சியமாக வச்சுக்கிட்டு ஒரு சாதகன் வந்து அப்படியே தேடுதலில் இருந்துக்கிட்டு இருக்கான். பலவிதமான வேத சாஸ்திரத்தெல்லாம் நல்லா படித்து தேர்ந்துட்டான். இருந்தாலும் வேதத்தில் சொன்னபடி இந்த ஞானிகளுக்கு ஏற்பட்ட முக்தி நிலை அனுபவமோ எதுவுமோ அவனுக்கு ஒன்றுமே வரல. எப்படியாவது முக்தி நிலை அடைஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழும் ஞானியை சந்திக்கிறதுக்கு அப்படியே கொஞ்சம் புறப்பட்டு போகிறான். பனிக்கட்டி உருகி ஓடுற ஒரு காற்றாற்றோட மறுக்கரையில் குடிசை அமைச்சிக்கிட்டு ஒரு ஞானி வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஞானியோட இருப்பிடத்துக்கு போகிறதுக்கு எந்த விதமான போக்குவரத்து சாலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆற்றை கடந்து அந்த பக்கம் போனால் தான் அவரை பார்க்க முடியும். ஆனால் வெள்ளமோ பெருக்கெடுத்து ஓடுது, அதை கடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மீறி ஆற்றுல இறங்கினால உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்படி அவரோட இருப்பிடத்தை அடையணும் அப்படின்னா ஒரு பெரிய மலையை கடக்கணும். அதுக்கு ஒரு 10 நாள் ஒரு கடினமான பயணத்தை மேற்கொள்ளணும். அதுக்கப்புறம் தான் அந்த கரையில் இருக்கிற இந்த ஞானியை போய் இவன் பார்க்க முடியும். அதனால் இவன் என்ன பண்ணுறான், தினமும் ஆற்றோட இந்த கரையில் இருந்துக்கிட்டு மறுக்கரையில் இருக்கிற ஞானியை கவனிக்கிறது ஒன்றையே தன்னோட முழு நேர வேலையாக பண்ண தொடங்கிட்டான் அந்த சாதகன். ஞானியோட தினசரி செயல்பாடு எல்லாத்தையும் காலையில் அவர் எழுந்திரிச்சிருந்து ராத்திரி படுக்கிறது வரைக்கும் நடக்கிற அத்தனை நிகழ்ச்சியும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து அவனுக்கு அத்தனையே எல்லாமே அவனுக்கு அதுபடி ஆயிடுச்சு. அவரை இதனால் அவரை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்து இவனுக்கு இன்னும் கூட கூடுதலாயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறான், அந்த 10 நாள் கடுமையான ஆபத்து நடந்து அந்த காட்டு பயணத்தையும் கூட செஞ்சு கடைசியில் ஞானியோட இருப்பிடத்தை போய் அடைஞ்சிட்றான். ஞானியை பார்த்ததுக்கப்புறம் அவரோட காலில் விழுந்து வணங்கிட்டு தன்னோட நிலையை எடுத்து சொல்லி தான் வந்து தன்னுடைய எதிர்கரையில் இருந்துக்கிட்டு அவரை பல நாள் கவனித்து அப்படியே பார்த்துட்டு வந்ததை நல்லா மகிழ்ந்து சொல்கிறான். அவன் உங்களையே என்னோடய மானசீரோ குருதாக ஏற்றிக்கிட்டு உங்களையே பின்தொடர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது முக்திக்கு வழி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறான். உடனே ஞானி வந்து அவனை அப்படியே பார்க்குறாரு. பார்த்து சிரிச்சுக்கிட்டு நீ எங்கே இருந்த தினம் என்னை பார்ப்ப அப்படின்னு கேட்குறாரு. தினமும் ஆற்றோட எதிர்கரையில் இருந்துக்கிட்டு அவன் பார்க்குற இடத்த காமிச்சு நான் தினமும் அந்த இடத்துலேருந்து தான் அந்த மரத்துக்கிலேருந்து தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவரோட தினசரி நடவடிக்கை எல்லாத்தையும் அவன் அப்படியே அவர்கிட்ட சொல்கிறான். இப்போ ஞானி வந்து இந்த ஓடிக்கிட்டு இருக்கிற ஆற்றை காட்டி இது என்ன அப்படின்னு சொல்லி அவனை கேட்குறாரு. இது காட்டாறு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்போ அந்த ஆற்றோட ரெண்டு பக்கம் என்ன இருக்குது அப்படின்னு ஞானி கேட்குறாரு. ஆற்றோட ரெண்டு புறமும் கரைகள் தான் இருக்குது சாமி அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படி தான்ப்பா நீயும் நானும் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறார். என்ன சொல்கிறீங்க சாமி, எனக்கு ஒன்றுமே புரியலிங்களே. இந்த பார்ப்பா, ஆற்றோட மறுக்கரையில் இருந்துக்கிட்டு உடனே என்ன பண்ணுறாரு ஞானி, அவனை வந்து மறுக்கரையில் இருந்துக்கிட்டு அவன் பார்க்குற இடத்துக்கிட்ட நின்று இங்கே இருந்துக்கிட்டு அவனை காட்டுறாரு. இங்கே பாருப்பா, நீ வந்து ஆற்றோட அந்த கரையில் நின்றுட்டுருக்க, நான் வந்து இந்த கரையில் இருக்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி ஞானி சொல்கிறாரு. கூடவே இன்னொன்று சொல்கிறாரு, இதில் வந்து இந்த கரை உயர்ந்தது இல்லாட்டி அந்த கரை தாழ்ந்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது. நம்ம இருக்கிற இடமே முக்தி தான். இந்த இருக்கிறத மறுதளிக்கிற மனோபாவம் தான் இந்த முக்திக்கு விரோதமானதாக அமைஞ்சு போயிடுது. நம்ம முக்திக்காக எங்கேயுமே போய் அலையிறதுக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஞானி சொல்கிறாரு. இது சொன்னது தான் தாமதம், எப்படி பெரிய பெரிய பனிமலையெல்லாம் சூரியனோட ஒளி பட்ட உடனே கரைஞ்சி தண்ணீராக மாறி ஓட தொடங்குதோ அந்த மாதிரி நம்ம சாதகனோட மனசில் இது நாள் வரைக்கும் அவன் முக்தியை பற்றி சேகரித்து வச்சுருந்த அத்தனை கருத்தும் பல ஞானிகள்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படி இருப்பாங்கன்னு வச்சுட்டு இருந்த எல்லா விதமான கற்பனையும் அப்படியே ஒட்டு மொத்தமாக கரைஞ்சி ஓடிடுச்சு. மறுக்கரையில் நீ இருக்கிற அவ்வளவுதான் வித்தியாசம் அப்படிங்கிற அந்த ஒத்த வார்த்தை வந்து அவனை அப்படியே அவன் காதில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயே அவன் வந்து உண்மையை விளங்கிக்கிட்டான். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம்.
ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள